நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு நீதிபதியுடைய ஒரு மாண்புமிகு நீதிபதி அவர்களுடைய ஜாதகத்தை வந்து விளக்கி சொன்னேன். பிரீமியம் வகுப்பில் வந்து நான் உயர்நிலை விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். உயர்நிலை காவல்துறை அதிகாரி ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் ஒரு மிகவும் அதிகாரம் உள்ள ஒரு நல்ல ஒரு ஹானஸ்டான ஒரு ஆஃபீஸர், ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறாரு, காவல்துறையில் இருக்கிறார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். என்னதான் தலைகீழாக சொன்னாலும் பராசர போராளியே D60 பற்றி இருக்கின்றன அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இடைச்சொல்களாக இருக்கின்றன. எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை 100% நிரூபிக்கிறேன். ஒரு காவல்துறை உயரதிகாரி என்னுடைய அத்தனை விஷயங்களையும் நான் சொல்லுகின்ற இதில் வந்து சவால் விட்டே சொல்வேன். சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள தியரியை சரியாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் 100% அது உறுதியாக இருக்கும். இன்றைக்கு பொது வழியில் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் 10 வருடமாகவே 2011 சுபத்துவ பாவத்துவ சுற்றுமோ என்ன பெரியாரா, நீ என்ன பெரிய இவரா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா? எல்லோரும் அந்த ஞானமல்ல ஒரு ஜோதிடர் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவருடைய வாழ்நாள் போதா. பாவகிரகங்களின் சுற்றுமோடு தேரியிலேயே சிம்மம் சிம்மாதிபதி வலுவை பற்றியும் பாவகிரகங்கள் எத்தனை நிலைமையில் இருக்கிறத பற்றியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். சந்திரன் வளர்வரை சந்திரனாகி வளர்வரை சந்திரனாகி அஷ்டமி நவமி திதியில், அடிக்கடி சொன்ன அஷ்டமி நவமி திதியில பிறந்திருக்கிறார். 0 டிகிரியில் இருக்கின்ற சூரியன் சுக்கிரனை 4 டிகிரியில் அஸ்தமனம் செய்திருக்கிறார். சூரியன் 30 நாட்களில் மாறுற கிரகம், சந்திரன் 2.5 நாளில் மாறுற கிரகம். அதிவேகமாக போகின்ற சந்திரன் ஒரு உயர்நிலை அதிகாரி, அதிகாரம் பொருந்திய ஒருவனாக இருக்கணும்னா இங்கே 6, 8, 6 மறைஞ்சாரு, 8 மறைஞ்சாரு, 12 மறைஞ்சாருனா நான் சொல்றதே இல்லை. மேம்போக்காக பார்த்தோமானால் பாரம்பரிய ஜோதிடத்தின் விதியில ஒரு ஜோதிடர் என்ன சொல்லிடுவாரு, 6 சூரியன் மறைந்து விட்டார், இதுவருக்கு அரசு வேலை இல்லை அப்படின்றதான் காலம் காலமாக நமக்கு போதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு விதி. ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் இவர் காவல்துறையில் அரசு அதிகாரத்தில் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். எந்த நிலையிலும் குரு என்பவர் ஒரு குரு சுக்கரன் போன்றவர்கள் அங்கே ஒரு சுபத்துவ அமைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் தான். சுபத்துவ தத்துவத்திற்கு முன்னாடி 6, 8, 12 செல்லாதுன்னு சொல்லிட்டேன். சில நிலைகள்ல லக்னத்தையே மறந்துருங்கன்னு சொல்லிடுறேன். நவாம்சத்தின் நிலையே இறுதினு சொல்லப்பட்டாலும் ஆட்சி உச்ச நிலைகள்ல சரியா வர்றதில்லை. நம்ம மூல நூல்களே நிறைய இடைச்சொல்கள் இருக்கின்றன, நிறைய இடைச்சொல்கள் இருக்கு. சாய்ந்தா சாய்கிற செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஜோதிடத்தை பார்க்க தேவையில்லை. 100 காவலர்களுக்கு ஒரு 20-30 பேர் தான் வந்து உயர்நிலையில் இருப்பவர்கள். கீழ் அடுக்குகளில் ஒரு 100 பேர் வருவாங்க. காவலர்கள் 100,000 பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தலைமை அமைப்புகளில் வந்து 100 பேருக்குள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க கண்டிப்பாக முடிந்து விடுவார்கள். ஜனாதிபதியும் அம்சத்தில் சுபவர்க்க மேரி இங்கே திரிகோணத்தில் அமர்ந்து சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், அவர் மறையவில்லை, ஆனால் அஸ்தானம் அடைந்திருக்கிறார். உச்சனின் வீட்டில் இருக்கின்ற, நான் அடிக்கடி சொல்வதை போல ராகு உச்சனுடைய வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய பலனை தருவார். அவரை 30 வயதுக்குள் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வருகின்ற அத்தனை வேலைகளையும் செய்வார்.